அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை வாரந்தோறும் தொடராக நாம் அறிந்து வருகிறோம் அந்த வகையில் வந்திருக்கிற கேள்விகள் சிலவற்றிற்குரிய பதில்களை தற்பொழுது நாம் பார்க்கலாம் கேள்வி இலங்கையிலிருந்து கேட்குறாங்க இலங்கை சம்மாந்துறையிலிருந்து துறையிலிருந்து இயல்பிஹார் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க கணவர் பல வருடமாக வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர் அங்கேயே இறந்து விடுகின்றார் அதற்காக ஊரில் இருக்கும் மனைவி இதா இருக்க வேண்டுமா இதா எதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதாக இருக்க வேண்டும் கணவர் வந்து இருந்து அவர் இங்கே வரவே இல்லை அங்கேயே இறந்துட்டாரு ஆனாலும் இங்கே ஊரில் இருக்கிற பெண் இதாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவங்க இதாக இருக்க தான் வேணும் ஏன் இதாக இருக்கணும் அப்படின்னா அல்லா இதாக இருக்குமா அவங்க சட்டிலைட் இருக்கிறான் அதான் அதற்கான முக்கியமான முழுமையான காரணம் கணவனை இழந்த பெண்கள் அல்லது கணவனால் விவாகரத்தை செய்யப்பட்ட பெண்கள் அல்லது கணவனை விவாகரத்து குலா செய்த பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்த திருமணம் செய்து கொள்வதற்கு இடையில ஒரு காலக்கடு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் உடனே திரு அவங்களை இறந்த உடனேயே அடுத்த நாளே திருமணம் செய்து கொள்வதற்கு மறுமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது மறுமணத்திற்கு இடையில ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க வெயிட் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய அந்த கால அளவுக்கு பேர் தான் இதா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் கணக்கெடுதல் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கே கனெக்ட் பண்றது என்னிக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் இது மாதிரி இருக்கணும்னு எல்லாம் நமக்கு விதியாக்கி இருக்கிறான் திருக்குறள்ல இதற்கான சட்டங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ எல்லாம் நமக்கு அப்படி கட்டளைட்டு இருக்கிற காரணத்தினால் நாம் அதை பேணி நடக்க வேண்டும் இப்போ ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கான காரணத்தை நாம சிந்திச்சு இப்ப பரவாயில்ல ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா அந்த பெண்ணுடைய வயிற்றில் முந்தைய கணவருடைய குழந்தை வளர்ந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அது அது அந்த அந்த கணவரை சார்ந்ததாக அது மாறணும் இவங்க மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை யாருடைய இது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதை தொட்டு வருகிற பல்வேறு சந்தேகங்கள் வரும் கொஞ்சம் அதுவும் சில நேரங்களில் ஒருவேளை அந்த முந்தைய கணவருடைய குழந்தையே இல்லாமல் மறுமணம் செய்து கொண்டவருடைய குழந்தையாகவே இருந்தால் கூட திடீர்னு குறப்பிரசவத்தில் பிறந்துருச்சு ஒரு ஏழு மாதத்துல பிறந்துருச்சு அப்படின்னா ஏழு மாதத்துல புள்ள பிறந்துருச்சு அப்போ முந்தைய கணவருடைய குழந்தையாத்தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் சம்மந்தப்பட்ட கணவருக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அப்ப அந்த பிள்ளை மேலே இருக்கிற அக்கறை குறைந்து போக வாய்ப்பு இருக்கிறது பிள்ளையை பராமரிப்பதுல எல்லாம் பாகுபாடு காட்டுகிற ஒரு இப்படி அதை சுற்றி நிறைய சந்தேகங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதையெல்லாம் இது தவிர்க்குதானே அப்படின்னு நாம் ஒரு செய்தியை சொல்றோம் உண்மைதான் இந்த இந்த காரணங்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது இதை கடைபிடிப்பதன் வழியாக இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் மீண்டு விடலாம் ஆனால் அல்லாஹோ அல்லாவுடைய தூதரோ இந்த காரணத்திற்காகத்தான் அதாவது அந்த முந்தைய கணவருடைய குழந்தை இந்த பெண்ணுடைய வயிற்றில் வளர்கிறதா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று இப்படியான ஒரு காரணத்தை அல்லாஹ் ரசூலும் சொல்லல நாம இதை சிந்தித்து விளங்கி இதுல சிக்கல் இருக்கிறது அல்லாஹுடைய சட்டத்தை கடைபிடிக்கிறதுனால இந்த சிக்கல்ல இருந்து மீளலாம்னு நாம சிந்தித்து இந்த தகவல்களை காரணங்களை தெரிஞ்சிருக்கிறவ தவிர அல்லாவோ ரசூலும் இந்த காரணத்திற்காகத்தான் இதான்னு நமக்கு சொல்லல அப்போ அல்லாவும் ரசூலும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னா காரணத்தை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் பொருந்தது பொருந்தலை என்ன படித்தோம் அல்லா நமக்கு கட்டளை இட்ருக்கெல்லாம் செஞ்சிடணும் ஒருவேளை அல்லாவோட சூழல் இந்த காரணத்தை சொல்லி முந்தைய கணவருடைய குழந்தை வயிற்றில் இருக்குதா இல்லையா என்பதை கண்டறிவது மட்டும்தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு அல்லாவோ தூதர நமக்கு சொல்லி அந்த காரணம் எங்கே பொருந்துதோ அங்கே காரியத்தை செயல்படுத்தணும் அந்த காரணம் எங்க பொருந்தலையோ அந்த காரியத்தை செயல்படுத்த தேவையில்லை இந்த காரணம் பொருந்துகிற இடம் இது கணவன் மனைவியும் சேர்ந்து இருந்த நிலையில கணவர் மரணித்திருந்தார் அப்படின்னா காரணம் பொருந்துது கணவன் மனைவியும் சேர்ந்தே இருக்கல அந்த நிலையில் பல மாதங்களா பல வருடங்களா பிரிஞ்சே இருந்திருக்க இந்த நிலையில் அவங்களுக்கு அந்த காரணம் பொருந்ததா அந்த மாதிரி பொருத்தம் இதற்குள்ள இல்லை எனவே செய்ய தேவையில்லை என்று சொல்லிவிடலாம் ஆனா இங்க அல்லா ஒரு அப்படி சொல்லாத காரணத்தினால இறைவன் நமக்கு விதியாக்கி இருக்கிறான் நமக்கு தெரிஞ்ச காரணம் இது இது அல்லாத வேறு பல காரணங்களும் வேறுபல உளவியல் சிக்கல்கள் இருந்து தீர்க்கப்படுகிற விஷயங்களும் அல்லாவுடைய ஞானத்தின் அடிப்படையில் அல்லா நமக்கு அதை விதியாக்கி இருப்பான் என்று நாம் புரிந்து கொண்டு இந்த கட்டளையை நாம வெளியூர்ல இருந்தாலும் செயல்படுத்தத்தான் வேண்டும் அடுத்து இருந்து முகமது இம்தியாஸ் அப்படிங்கிறவங்க கேட்கறாங்க என்னுடைய கேள்வி என்னவென்றால் கடந்த வாரம் புதன்கிழமை என்று நீங்கள் காது குத்தலாமா குத்தக்கூடாதா என்ற கேள்விக்கு இரு வகையான ஆதாரங்களை முன்வைத்து பதில் கூறினீர்கள் ஆனால் அதே சமயம் ஆண்களாகிய நாம் நம்முடைய தலைமுடிகளை வெட்டி கொண்டு வித்தியாசமான முறையில் ஹேர் ஸ்டைல் வைத்துக் கொள்கிறோம் இதுவும் இறைவனுடைய படைப்பில் மாற்றம் செய்வது போல் தெரிகிறது அதனால் முடித்திருத்தம் செய்யலாமா இதற்கு ஆதாரம் உண்டா அப்படி முடித்திருத்தம் செய்யலாம் என்றால் நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் இதற்கு சற்று விளக்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் அல்லாஹுடைய படைப்பில் மாற்றம் செய்யக்கூடாது என்று இந்த காதில் ஓட்ட போடக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கிற வாதங்கள்ல ஒன்றாக இருக்குது ஏன்னா காதல் அல்லாஹ் அழகா படைச்சிருக்கிறான் நீ ஓட்ட போட்டு அதில் நீங்க சேஞ்ச் பண்றீங்க என்ற கருத்து அதுக்குள்ள வருதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அல்லாவுடைய படைப்பில் மாற்றம் செய்யணும் முடி வெட்டுறதும் கூட அப்படித்தானே அல்லா முடிய இயல்பா படைச்சு விட்ருக்கான் நீ எதுக்கு அந்த அல்லாவுடைய படைப்பை போட்டு கிராஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கிற மாதிரி கேள்வி வருகிறது ஓரளவு மேலோட்டமா சிந்திச்சா இது இந்த இந்த கேள்வி பொருத்தமான கேள்வியாக இருந்தாலும் கூட இது நமக்கு சந்தேகத்திற்குரிய செய்தி இதுல ஒண்ணுமே இல்லை ஏன்னு கேட்டா இது சம்பந்தமா நபீன் நாயன் சரலாலை அவங்க நமக்கு மிக தெளிவாக வழிகாட்டத்துல முன் வச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க முடி வச்சுருந்தாங்க அவங்க அந்த முடியை வெட்டுனாங்க அவங்க முன்னிலையில் முடி வெட்டப்பட்டுச்சு முடியை பற்றி இதை சொல்லாமல் பல விஷயங்கள் நமக்கு சொல்லி தந்துட்டு போயிட்ட காரணத்தினால இதை நாம் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இதற்குள்ளே நமக்கு இழவே இல்லை விசில்லா ஆலேசனை சொன்னாங்க அவங்க காலத்தில் வந்து சில பேர் முடிய சில பகுதியை கொஞ்சத்தை மலிச்சிட்டு நல்ல ஒட்டை வழிச்சிட்டு மலிச்சிட்டு கொஞ்சம் பகுதியில் மட்டும் முடி வைக்கிற பழக்கம்லாம் இருந்துச்சு அது சில குறிப்பிட்ட சாரார் இடத்துல சமூகத்த இடத்துல இப்படியான ஒரு பழக்கம் இருந்துச்சு விசில்லா ஆலேசன் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்கன்னா எகலிரு குள்ளஹூ அவித்திருக்கூ குள்ளகு ஒன்னு மழிச்சா முழுசா மழிச்சிரு அடிச்சா மொட்டை மழிச்சிட்டு என்ன பாதியை வைக்கிறீங்க என்று வெட்டுங்க மொட்டை அடிங்க இன்னும் சொல்ல போனா மொட்டையெல்லாம் கூட சில நேரங்கள்ல நமக்கு இபாந்தத்துல உள்ளதாவே இருக்குதுல்ல வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற அன்னைக்கு நம்ம மொட்டை அடிக்கிறோம் அது ஒரு சுண்ணத்தான நபிவெளிகளில் ஒன்றாக இருக்கிறது உம்ராவுக்கு அச்சுக்கு செல்லுகிற நேரத்துல தலைமுடி முட்டை அடிக்கிறோம் அதுவும் நமக்கான வழிபாடுகளில் ஒன்றாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அப்போ இதுவெல்லாம் படைப்பில் மாற்றம் செய்தல்ங்கிற கோணத்தில் வரவே வராது வந்துச்சுன்னா எல்லா தூதர் எப்படி இந்த காரியத்தை செஞ்சுருப்பாங்க இதையெல்லாம் நமக்கு எப்படி வெளிநாட்டி தந்திருப்பாங்க என்கிற கேள்விகளும் அதனால் அதில் நம்ம சந்தேகப்படுவதற்கும் அதில் வந்து ஆய்வு செய்வதற்கும் நமக்கு வேற எந்த விஷயங்களும் தேவை புரிந்து கொள்ளலாம் அப்போ வைக்கிறதுக்கான அளவுகோல் என்ன முடி எப்படி வச்சுக்கிறது சங்கையாக வைங்க அழகாக வைங்க எப்படி வச்சா நல்லா இருக்குமோ அப்படி வைங்க ஒரு அளவுகோல் சூழலாக சொல்லிட்டாங்க பாதியை மலிச்சு பாதியை வைக்காதீங்க கொஞ்சத்தை வலிச்சிட்டு கொஞ்சம் பக்கம் முடி வைக்காதீங்க அப்படின்ட்டாங்க பெரும்பாலும் அப்படி யாரும் வைக்கிறது இல்லை அப்படி வச்சாலே அது அசிங்கமாக இருக்கணும்னா உலகத்துல எல்லாரும் பார்ப்பாங்க அதனால சமூக அமைப்பில் யாரும் அப்படி வைக்கிறது இல்ல எப்படி வச்சா அழகா இருக்கும் கூடுதலாக வைங்க கொஞ்சம் குறைவா வைங்க இன்னும் சொன்னாங்க மண்கான லகு ஷாரூன் ஃபல் யுக்ரிமு யாருக்கு முடிவு ஒடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் அதை அழகுபடுத்திக் கொள்ளட்டும் சங்கைப்படுத்திக் கொள்ளட்டும் அப்படின்ற சொல்ல சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க இன்னெல்லாம் தால ஜமீல் ஜமால் அல்லாம் வந்து அழகானவன் அவன் அழகையை விரும்புகிறான் அவன் அழகா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க பரட்ட தலையா இருக்கிறவங்கள பார்த்து இவரை வந்து இந்த இந்த தலைய பணியை வைக்கிற ஒண்ணுமே கிடைக்கலையா இப்படி அப்படிங்கிறாங்க அது மாதிரி நறச்சு போன ஆள பார்த்துட்டு இது வந்து அவ ஏதாவது சாயம்பூசி இதை மாத்தலாமே அப்படின்னு கேட்குற மாதிரியான செய்திகள் இது எல்லாமே முடிய நாம அழகுற வச்சுக்கிறதுக்கு நேர்த்தியாக அதை பயன்படுத்தி கொள்வதற்கு வெட்டி நேர் செய்து கொள்வதற்கான ஆதாரங்களாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் எனவே இதே அந்த வசனங்களோடு போட்டு நம்ம குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை அடுத்து இலங்கைல இருந்து நிந்த இருந்து கேட்குறாங்க அவங்க பேர் என்னங்கிறத போடலை ஊரை மட்டும் போட்டிருக்கிறாங்க நான் இலங்கையில் நேரில் சந்தித்திருக்கிறோம் நான் என்ன இலங்கை பேருக்கும்போது சந்திச்சத சொல்றாங்க என்னுடைய கேள்வி என்னவென்றால் குரானில் ஒரு வசனம் இருக்கிறது அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் யாராலும் பெறப்படவும் இல்லை யா நான் யாரையும் பெறவும் இல்லை என்று சொல்கிறான் அப்படியானால் அல்லாஹ் யாராலும் பெறப்படவில்லை என்று சொன்னால் அதை தாண்டி என்ன உள்ளது அல்லாஹ் எப்படி தோண்டியிருப்பான் என்பதை சிந்திக்கிற அறிவு நபி சலா அலிஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அப்படியானால் இதையெல்லாம் வைத்து சிந்திக்கும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்ல வருகிறது இஸ்லாம் மனிதர்களை ஒரு அளவோடு தான் அறிவை பயன்படுத்த சொல்கிறதா அதற்கு மேல் சிந்திக்க சொல்லவில்லையா இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது வெறும் படைப்புகளை மாத்திரமே வைத்து இறைவனை அறிவது சிறந்ததாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுடைய கேள்வி என்னென்னு கேட்டா அல்லா வந் அல்லா யார் படைச்சா அப்படி அப்படின்னு ஏன் சிந்திக்க விட மாட்டேங்கிறீங்க அல்லாஹ் அல்ல யாராலும் பெறலை யாரால யாரையும் பெற பெற்றெடுக்கவும் இல்லை அப்படின்னு அப்படி அல்லாவை பற்றி சொல்லப்படுது ஏன் அப்படி சிந்திச்சா என்ன அல்லாவை படைச்சது யார் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன அப்படி சிந்திச்சா என்ன அப்போ வந்து அறிவு சிந்தனையை மட்டுப்படுத்துதான்னு சொல்லி கேட்குறாங்க சிந்தனையை மட்டுப்படுத்தவே இல்லை இஸ்லாம் ஆனால் தேவையில்லாத வரட்டு சிந்தனைகளை முரட்டு அதை தவிர்க்க சொல்கிறார் சிந்தனைன்னா நேர்மையாகவும் கரெக்டாகவும் உங்களுடைய அறிவை மேம்படுத்துகிற வகையிலையும் பல விஷயங்களை கண்டறிகிற வகையிலையும் அந்த சிந்தனை இருக்கணுமே தவிர கண்டறி ஒன்றுக்கும் வாய்ப்பே இல்லாத முட்டாள்தனமான சிந்தனைகளை மூடு கொண்டாட சொல்லுது அது அது மூடி அப்படியான ஒரு சிந்தனைகளை என்ன என்ன இருக்குது சில கேள்விகள் வரும் அந்த கேள்விகள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த கேள்விக்கு பதிலே கண்டறிய முடியாதுன்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு ஃபுல் ஸ்டாப் போய் அப்படின்னு பொது அப்படி அப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சா தான் நாம் அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் சுற்றி வரக்கூடிய கேள்விகளை சுற்றிக்கிட்டே நின்னோம்னா விடையே கிடைக்காம போயிடும் அப்போ அந்த மாதிரி கேள்விகளை நம்ம நின்று சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல இப்ப அல்லாவுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோமே இது அடிப்படையில் சூழலா என்ன சொல்றாங்க மனுஷன் இதை படைச்சது யார் அதை படச்சியார் அப்படி எல்லாம் சிந்திச்சுட்டு கடைசியில செய்தா என்ன பண்ணிடுறோம்னா அப்படின்னா அல்லாஹ் யார் அப்படின்னு உனக்கு நிப்பாட்டிடுவான் அப்படியான ஒரு சூழல் வந்துச்சுன்னா அல்லாமல நம்பிக்கை உன் ஆம்து சொல்லிட்டு சொல்லிட்டு நோண்டிருங்க ஏன்னா யார் அப்படின்னு கேள்வி கேட்டா அது ஒரு குஃறுல சீர்க்குல கொண்டு போயில் விடுது அல்லாஹ் படைக்கப்பட்ட ஒருத்தன் ஆயிருந்தான் படைக்கப்பட்ட ஒருத்தனா படைக்கப்பட்டவன் அப்படின்னா அப்படி அப்படித்தான வணங்குறாங்க கடவுளரை பத்தி நம்புகிற பொழுது கடவுளர் கடவுளுக்கு அப்பாங்கிறாங்க கடவுளுக்கு புள்ளங்கிறாங்க கடவுளுக்கு மாமாங்கிறாங்க கடவுளுக்கு மச்சாங்கிறாங்க அப்ப கடவுளை வந்து நம்மை போல ஒரு சராசரி மனிதர்களை போல கற்பனை பண்றாங்க அப்ப அல்லாவுக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னா அப்ப அல்லா படைக்கப்பட்ட பொருள் ஆயிடுறான்ல படைக்கப்பட்ட பொருள் எப்படி படைப்புக்குரிய படைத்தவனாக மாற முடியும் படைத்தவன் வேறு படைக்கப்பட்டவைகள் வேறு ரெண்டும் ஒன்று கிடையவே கிடையாது இப்போ நீங்க அதுல சிந்திக்கிறேன்னு வச்சுக்குவோம் அப்ப நீங்க கடவுளை பத்தி சொல்லி அர்த்தமாயிடும் கடவுள் என்ற இடத்துல இருக்கிறவன் படைக்கப்படாதவனாக இருந்தால் தான் கடவுள் படைக்கப்பட்டதாக இருந்தால் கடவுள் இல்லை உற்பத்தி இல்லை அது உற்பத்தி செய்யப்பட்டு பொருள் என்கிற பட்டியலுக்குள்ள வந்துடும் அப்ப இல்லவே இல்லாத ஒன்றை தேடினால் இல்லை அப்படி ஒன்றே இல்லை இல்லை அப்படின்னு நூறு சதவீதம் நம்புனா மட்டும்தான் அது இறைவன் அவனுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு யாரை நம்புறீங்களோ அவன் தான் அவன் தான் இறைவன் அவனுக்கு மேல ஒன்னு இருக்குன்னு நம்பினா அது அதுதான் இறைவன் அதுக்கு மேல இன்னொன்னு இருக்குன்னு நம்பினா அதுதான் இறைவன் அதுக்கு மேல இன்னொரு எதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா அதான் இறைவன் அப்ப நீங்க ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு போனா அதான் இறைவன் அதை இறைவன் அதை இறைவன் அப்படியே சொல்லிக்கிட்டே போற மாதிரி இருக்கும் அப்போ கடைசியில எங்க போய் ஒரு இடத்துல முடியுது இல்ல அதான் ஆதின்னு சொல்றோம் அதுக்குதான் அல்ல அவனுக்கு பேர் வச்சிருக்கா அல்ல அவல் ஆரம்பமானவன் ஆரம்பம்னா அங்கேருந்து நான் ஸ்டார்டிங் அதுக்கு முன்னாடி பாயிண்டே இல்லைன்னு அர்த்தம் ஆரம்பம்னா என்ன அர்த்தம் அதுக்கு முந்தி ஒன்றும் இல்லைன்றது அர்த்தம் அப்போ அப்படிதான் தான் சிந்திக்கணும் இந்த சிந்தனையை த த இந்த இடத்துல நிப்பாட்டு என்று சொல்வதற்கான காரணம் அறிவை குறைச்சி பயன்படுத்தி என்பதற்காக வேண்டிய அல்ல உன் அறிவை முறைப்படுத்து தேவையான இடங்களை பயன்படுத்து தேவை இல்லாமல் விடை கண்டுபிடிக்க முடியாது இல்லவே இல்லாது விடை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னால் கூட விடை இருக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம் வரும் அப்படி கூட இல்லை விடையே இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு படைப்பாளெலாம் இல்லை இல்லாத ஒன்று தேடுறியே என்கிற வகையில் தேவையில்லாமல் சிந்தனைங்கிற பேரில் உன் காலத்தையும் நேரத்தையும் அறிவையும் வீணாக்காத என்று சொல்லி நம்மை முறைப்படுத்துகிற வேலையை தான் இதன் வழியாக மார்க்கம் நமக்கு செய்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் நமக்கு ஒரு சின்ன எல்லை போடப்பட்டிருக்கிறது இன்னொரு இடம் என்னன்னு கேட்டால் நம்ம மனிதர்கள் அவங்களுடைய செயல்படு அவங்களுடைய காரியங்களுக்கு அவர்கள் தண்டனை பெறுவார்கள் அல்லது நறு கூலி பெறுவார்கள் யார் யார்

இறைவனுடைய விதியின் அடிப்படையில் தான் இவர் இப்படி இருக்கார் இந்த காரியத்தை செஞ்சார் இந்த தப்பை செஞ்சார் இல்லை நல்லது செஞ்சார் இந்த நல்லது செஞ்சதுக்கு இவர் காரணம் இல்லை இறைவன் தான் காரணம் இவர் செஞ்ச தீயதுக்கு இவர் காரணம் இல்லை இறைவன் தான் காரணம் அப்போ இறைவன் தான் காரணம்னு சொன்னால் இறைவன் அவன் மேலே ஒரு விதியை உண்டாக்கிட்டு நீ தப்பு செஞ்சே நீ அவனை தண்டிக்கிறான் அது தண்டிக்கிட்டு நியாயம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை விதி சம்பந்தமான கேள்வி இந்த கேள்வியில் நீங்கள் உலகத்தில் என்ன தலைகளான சிந்திச்சாலும் இதில் நூறு சதவீதம் திருப்திகரமான ஏற்றுக்கொள்ளத் தகுந்த ஒரு பதிலை மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியவே முடியாது அப்போ இந்த இடத்துல சொல்ல என்ன சொல்கிறாங்க ஒரு ஃபுல் ஷாப் பொய் ஒன்று எல்லா அல்லாவுடைய நாட்டுப்படி நடக்குது நடந்து முடிஞ்ச எல்லாம் அல்லாவுடைய விதி அப்படி நிப்பாட்டீர் அதுக்கு மேலே நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சா இவன் செஞ்சதுக்காக சொர்க்கமா அல்லது இறைவனை செய்ய வச்சுட்டு இவனுக்கு சொர்க்கம் கொடுத்தானா இவன் செஞ்சதுக்காக நரகமா அல்லது இறைவனை செய்ய வச்சுட்டு இவனை நரகத்தில் போடுதானா இந்த கேள்வி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் உங்களால் உலகத்துல எத்தனை ஆராய்ச்சி பண்ணாலும் முடிவுக்கு வர முடியாது இதை மருமையில எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையை ஸ்டாப் பண்ணுங்கிறான் இதுவும் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை தருகிற வகையில் நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி எந்த வகையில இந்த விதி நம்பிக்கையை பயன்படுத்தினா நமக்கு நன்மை தருமோ அந்த ரூட்ல நம்மளை திருப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை மார்க்கை ஏற்படுத்தி தருகிறது அதனால மார்க்கம் வந்து பொதுவாக மற்ற எல்லாவற்றையும் சிந்திங்க ஓப்பனாக சிந்திங்க இன்னும் ஆழமா சிந்திங்க புதுசு புதுசாக எல்லா விஷயத்திலையும் மேலும் மேலும் ஆய்வு பண்ண பண்ண சிந்திக்க சிந்திக்க கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனா அல்லாவுக்கு மேலே யாருன்னு கேட்டா கண்டுபிடிக்க ஒண்ணும் இல்லை என இல்லை இல்லாத ஒன்னுபடி யோசிக்கிற விதியின் அடிப்படையில் மனிதனுடைய செயலின் அடிப்படையிலா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா இப்படின்னு செலவு சொல்லுது அப்படின்னு செலவு சொல்லுது உங்களுக்கு அதுல தெளிவில்லை முடிவில்லை முடிவுக்கு வரவே வர முடியாது என்று சொல்லப்படுகிற இந்த ரெண்டு கட்டங்களை தவிர மற்ற எந்த இடத்துலையும் இஸ்லாம் வந்து சிந்தனையை நிறுத்திக்க குறைச்சிக்க என்று நமக்கு கட்டளை பிறப்பிக்கவே இல்லைங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து எனது பெயர் நவாஸ் கான் நான் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறேன் சில சமயம் ஜமாத்தோடு தொழுகிறேன் சில சமயம் ஜமாத்தோடு என்னால் தொழுகையை முடி தொழுக முடியவில்லை நான் போவதற்குள் தொழுகை முடிந்து விடுகிறது தனியாக இக்காமத்து சொல்லி தொழுதால் ஜமாத்தோடு தொழுத நன்மை கிடைக்குமா சுண்ணத்து நான்கு ரெக்காத்து தொழுகலாமா இல்லை இரண்டு ரெண்டரை காத்தாதான் தொழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது தனியாக தொழுதா ஜமாத்துக்காண்டி விரைவாக போகிறோம் ஆனால் தாமதமாக ஆயிடுச்சு எனக்கு வந்து ஜமாத்து துழுவத நன்மை கிடைக்குமான்னு கேட்குறாங்க அது எப்படி ஜமாத்தோட தொழுதா தான் ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும் அதுக்கு தான் இருபத்தேழு மடங்கு அதிகபட்ச நன்மை தனியாக தொழுதா தனியாக தொழுவதற்கு என்ன நன்மை உண்டோ அதுதான் நமக்கு கிடைக்கும் இப்படி தான் மார்க்கு தனியாக தொழுவது வேறு ஜமாத்தா தொழுவா வேறு தொழுவதற்கு கூடுதல் நன்மை தனியாக வளுவதால் குறைவான நன்மை அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது தான் நடக்கும் ஆனால் அதில் அல்லாமல் ஒரு நம்பிக்கை வைக்கலாம் எப்படி வைக்கலாம் ஆதரவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து நீங்கள் ஒரு நன்மையை நினச்சா எல்லாம் உங்களுக்கு ஒரு முழுமையான நன்மை தர்றான் அது நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஜமாத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதுக்காக வேண்டி முயற்சி எடுக்கிறீங்க அதுக்காக வேண்டி ஓடுறீங்க ட்ரை பண்ணுறீங்க அதையும் தாண்டி ஒன்று நடந்துருச்சு உங்களுடைய விருப்பம் எல்லாம் ஜமாத்தை அடையணும்னு முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி வந்தீங்க ஆனாலும் உங்களால் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு நெருக்கடிக்கு நீங்க ஆளாகிட்டீங்க இப்போ நீங்க எல்லா இடத்துல நம்பிக்கை என்ன நம்பிக்கை நான் அதுக்காக முழுசா உழைச்சேன் பாடுபட்டேன் சிந்திச்சேன் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சேன் ஆனாலும் நிர்பந்த நெருக்கடியின் காரணமாக என்னால ஜமாத்து தொழில பங்கெடுக்க முடியாம போயிடுச்சு அதனால அல்லாஹ் எனக்கு அதுக்குரிய நன்மையை தருவான் ஏன்னா நாம ஒரு காரியத்தை செய்ய நினைச்சு செய்ய இயலாமல் போகிறது என்று சொன்னால் அல்லா அந்த சூழ்நிலை அறிவாந்தானே ஒருத்தர் இஜரத்து செய்யணும்னு எடுக்கிறார் உமையும் ஹி சபையில் இல்ல எஜித் முராகமன் கசீரா அல்லாவுடைய பாதையில் ஹிஜரத்து பண்ணணும்னு ஒருத்தர் முடிவெடுக்கிறாரு முடிவெடுத்துட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அவருக்கு மூத்து வந்துருச்சுன்னா அவர் ஹிஜரத்து செஞ்சா என்ன நன்மை உண்டோ அந்த நன்மையை கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்கிறான் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறவங்களுக்கு அந்த எண்ணத்தினை எண்ணம் தானே கூலியை தருகிறது இன்னமல்ல ஆமாம் இப்படி நீயா அப்போ நீயத்து முழுமையா கான்பிடென்ட்டா அதுல காம்ப்ரமைஸுக்கு வேலையே இல்லைன்னு ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம மேலே தவக்கள் வைக்கலாம் நம்பிக்கை வைக்கலாம் அல்லாஹ் உங்களுக்கு முழுமையான நன்மையை தருவானுன்னு நீங்கள் நம்புவதற்கான முகாந்திரம் நல்லாவே இருக்கிறது அடுத்து சுண்ணத்தான தொழுகைகளை நான்கு ரக்காத்தா தொழணுமா ரெண்டு ரெண்டு ரக்காத்தா தொழணுமான்னு கேட்குறாங்க சில சுண்ணத்துகள் நாலு ரக்காத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது சில சுண்ணத்து ரெண்டு ரக்காத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு என்று சொல்லப்பட்டது ரெண்டா தொழுவுங்க நான்கு என்று சொல்லப்பட்டது நான்கா தொழுவங்க இப்போ நாலுன்னு சொல்லப்பட்டது ரெண்டு ரெண்டாக தொழணுங்கிறாங்களே அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி அப்படி புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை இல்லை ஏன்னா ஆரம்பத்தில் நாமளே அது மாதிரி ஒரு தப்பான செய்தி சொல்லியிருக்கோம் எப்படின்னு கேட்டால் அது சுண்ணத்தான தொழுகை எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் தொழுகணும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் அது இரவு தொழிலை பற்றி பேசுகிற செய்தி அது அது அதுக்கு தான் குறிக்குமே தவிர மற்ற எல்லா நேரத்தினுடைய சுண்ணத்துக்களை அது குறிக்கவே குறிக்காது அது நான்கு ரெத்துன்னு சொல்லப்பட்டா நான்கு தான் இரண்டு ரெண்டரை ஆக நாங்கள் அப்படி பொருள் இல்லை ஒரே சொல்லாமல் நாலு ரெண்டரை காத்துன்னு சொல்லப்பட்டா ரெண்டு அப்படி தான் நம்ம செயல்படுத்தணும் அது ஒரு அறியாமையின் காரணமாக சொல்லப்பட்ட இரவு தொழுகைக்கு சொல்லப்பட்ட ஒரு சுன்னத்தை வந்து எல்லா தொழுகைகளுக்கும் சேர்த்து பொதுவான விதியை போல நாம் புரிந்து கொண்டு தவறாம மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம் வந்து நான்கு ரத்த நாலா தொழுவுங்க ரெண்டரை காத்த ரெண்டாக தொழுவுங்க பிரான்ஸ்ல இருந்து நர்கீஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்று முதல் வரிசையில் வருபவர்களுக்கு ஒட்டகம் மாடு ஆடு கோழி முட்டை கொடுத்த நன்மை கிடைக்கும் இது இதே போல ஜும்மாவுக்கு வரக்கூடிய பெண்களுக்கும் அதே போல நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாராளமாக கிடைக்கும் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவங்களுக்கு வந்து முதல்ல வந்தா ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை ரெண்டாவது வந்தா மாடு கொடுத்த நன்மை இப்படி அதிசயில் வருது இல்ல அவங்களுடைய கேள்வி என்னன்னா பெண்கள் வந்தா பெண்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் ஆண்களுக்கு மட்டும் உள்ளது என்று வரைகிறது சொல்லப்படவே இல்லை ஆண்களுக்கு தொழுகைக்கு வர்றவங்களுக்கு அதுல சில அறிவிப்புகள்ல முதலில் வருகிறவர் இரண்டாவது வருகிறவர் மூன்றாவது வருகிறவர்னு சில அறிவிப்பு இருக்கிறது வேற சில அதிசயில பாத்தீங்கன்னா சாத்து சானியா சாத்து சாலிசா முதல் நேரத்தில் வருபவர் இரண்டாம் நேரத்தில் வருபவர் மூன்றாம் நேரத்தில் வருபவர் அப்படின்னா என்ன பொருள் முதல் மனித ரெண்டு பொருள் அல்ல அந்த முதல் நேரம் நல்லா ஒரு நேரத்தை வச்சிருக்கான்ல வச்சிருப்பான் எல்லாவுடைய ஏற்பாட்டில் அந்த நேரத்துக்குள்ள ஒருத்தர் மெர்ஜாயிட்டார் உள்ள வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா ஒருத்தர் தான் வரணும் அவசியம் இல்லை அவங்க நூறு பேரா இருக்கலாம் ஐநூறு பேரா ஆயிரம் ஆயிரம் பேரா இருக்கலாம் என்ன நம்ம பொதுவா எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முதலில் வருகிறவர் அப்படின்னா அந்த பள்ளிவாசலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு தான் குருவா ஒட்டகம் ஒரு ஆளுக்கு தான் மாடு ஒரு ஆளுக்கு தான் ஆடு அப்படின்னு ஒரு ஆளா தான் இருக்கணும் அவசியம் இல்ல அந்த முதல் நேரத்துக்குள்ள பத்து பேர் வந்திருக்கலாம் பத்து பேருக்கு எல்லா ஓட்டகத்தை கொடுப்பான் இருபது பேர் அடுத்த இதுக்குள்ளே ஒரு இருபது பேர் வந்திருக்கலாம் இருபது பேருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை எல்லாம் கொடுக்கலாம் அதனால் ஒரு நேரம் என்று சொல்லப்பட்ட அதிசயலை வைத்து சிந்திக்கிற பொழுது கூடுதலாக நிறைய பேர் அந்த பட்டியலுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுலேயும் நீங்கள் கேட்குற மாதிரி ஆண்களுக்கு கொடுக்கப்படுவதைப் போல பெண்களுக்கும் இருக்கத்தான் தான் செய்கிற மார்க்கத்தில் வந்து தனியாக எல்லா இடத்துலையும் பெண்களுக்கும் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதே மாதிரி ஒரு கேள்வி சஹாபிய பெண்கள் இடத்துலையும் வந்துச்சு ஆண்களுக்கு ஆண்களுக்குன்ற மாதிரி குரான அதிசலையும் சொல்லப்படுத பெண்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாதா என்கிற கேள்வி வந்துச்சு அப்படி அல்லாஹ் அந்த நேரத்துல வசனம் இறக்கி வச்சான் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மூமினீன வல் மூமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத்தி வஸ் ஸாபிரீன வஸ் ஸாபிராத்தி வல் காஷிஉன வல் காஷிஆத்தி வல் முதஸ்ஸதிகீன வல் முதஸ்ஸதிகாத்தி வஸ் ஸாயிமீன வஸ் ஸாயிமாத்தி வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத்தி வல் ஜாகிரீன அல்லாஹ கதீரம் வல் ஜாகிராத்தி அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரதன் வ அஜ்ரன் அலீமா ஒரு பெரிய லிஸ்டே போட்டுட்டான் இது மாதிரி அந்த நன்மை நன்மை இந்த வருதே பொம்பளைங்களுக்கு என்னன்ற கேள்வி வந்த உடனே முஸ்லிமான பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் மூமினான பெண்கள் மூமினான ஆண்கள் பணிவான பெண்கள் பணிவான ஆண்கள் நோன்புவித்த பெண்கள் நோன்புவித்த ஆண்கள் இதுக்கு செய்யற பெண்கள் இதுக்கு செய்யற ஆண்கள் இப்படி ரெண்டு பேரையும் பட்டியல் போட்டு அல்லாஹ் அப்தல்லா உலகம் மகுபிரத்தன் அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தயாரித்து வைத்திருக்கிறான் பெரிய கூலியை தயாரித்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ஒரு வசனத்துல இந்த கேள்விகள் அனைத்திற்குமான பதிலை சொல்லிட்டான் அதனால ஆண்க பெண்களுக்கு ஆண்களுக்கு வழங்கப்படுவதைப் போல பெண்கள் வந்தால் பெண்களுக்கும் அந்த நன்மை வழங்கப்படும் அடுத்து திருச்சியிலிருந்து முகமது ஆஷிக் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க எனது தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கிறோம் எனது தங்கச்சி தவஹீது மாப்பிள்ளையை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்கிறார் சுன்னஜவாத் மாப்பிள்ளை திருமணம் செய்து கொள்ளலாமா கல்யாணம் தௌஹீது முறைப்படி தான் நடக்கும் இதற்கு விளக்கம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த திருமண நிகழ்வு எப்படி நடக்கிறது என்பதை மட்டுமே நீங்க பார்க்க கூடாது அந்த மொத்த திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையணும் அப்படிதான் நம்ம பொறுவா மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி பெண் பார்த்தாலும் எப்படி பார்ப்போம் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்குன்னு யோசிப்போம் நீங்க திருமணத்தை முறைப்படி கரெக்டா இமாலயில்ல தேவையில்லாத இல்லை ஹுத்துபாக்கள் இல்லை ரசூல்லா காட்டி தந்த அடிப்படையில் ரொம்ப சிம்பிளாக மகர் கொடுத்தீங்க விருந்து கொடுத்தீங்க சாட்சிகளை வச்சுக்கிட்டீங்க ம அதோடு முடிச்சுட்டீங்க செலவு கம்மியாக பண்ணி அப்படின்னா திருமணத்தினுடைய அந்த சபை கரெக்டாக இருக்குது ஆனால் திருமணத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆணோ பெண்ணோ மாப்பிள்ளையோ பெண்ணோ அவங்க அதுக்கு தகுதியற்றவர்களாக இருந்தால் அதைத்தான் முதல்ல கவனிக்க ஏன்னா அல்லா அப்படி தான் சொல்கிறான் வலா தன்கே ஹோல் முஷிரி காத்தி ஹத்தாயும் மின்ன வலா அமத்தும் மின்னத்தும் ஹைரும் மின் முஷிரிக்கத்தின் வலவும் ஆஜபத்துக்கும் நீங்கள் வந்து முஷிரிக்குகளை கல்யாணம் முடிச்சிடாதீங்க அவங்க அவங்கள விட ஒரு மூமின கல்யாணம் தே தேர்வு செய்யுங்க எப்படி அவ ஒரு மூமினான அடிமை சிறந்தவங்களாக போயிடுவாங்க ஒரு முஷிரிக்கான அழகு உங்களை கவருகிற ஒரு ஒரு ஒருத்தையை விட அல்லது ஒருத்தரை விட ஒரு அடிமை பெண்ணோ ஒரு அடிமை ஆனோ இருந்தாலும் சிறந்தா மூமினா இருந்தாங்கன்னா அவங்க அவங்கள விட சிறந்தவங்க அப்படின்னு நல்லா குரானில் சொல்லி காட்டுறான் அப்ப இதன் வழி அல்ல சொல்ல வர்ற செய்தி என்ன அப்படின்னு கேட்டா தேர்ந்தெடுக்கப்படுகிற மாப்பிள்ளையும் பெண் அது அவங்களுடைய கொள்கை என்ன ரொம்ப கவனிக்கணும் அதுல அது பின்ன சில பேர்லாம் இப்படிலாம் பண்றாங்க பின்னாடி திருத்திக்கலாம் அதெல்லாம் யார் கையில் இருக்குது எல்லாவுடைய கையில் இருக்குது திருந்தவன் செய்யலாம் திருந்தாமலும் போயிடலாம் அதுக்கான வாய்ப்பு நம்ம இடத்துல உத்தரவாதமாக நம்ம எதையும் உறுதிட்டு சொல்லிட முடியாது நாம திருமணம் செய்கிற நேரத்தில் செலக்ட் பண்ணுற ஆள் எப்படி இருக்கணும் நம்ம தான் கவனிக்கணும் நம்ம பாலிசன் சொன்ன மாதிரி தான் துன்கஹுல் ககோல் மரத்து அருபாவின் ஜமாலி அழகுக்காக குளத்துக்காக செல்வத்துக்காக தீனுக்காக பல மாதிரி நடக்குது தேர்வு செய்யும் போது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா நீங்க மார்க்கத்துக்காகத்தான் கொள்கைக்காகத்தான் அல்லாவுடைய மார்க்கத்தை படிச்சிருக்காங்க அதை பாலோ பண்றாங்க அதுல உறுதி அணிக்கிறாங்க அல்லாவதையும் கையெழுந்த மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கிறாங்கன்றது தான் நீங்க முதல்ல அளவுகளா வச்சு தேர்வு செய்யணும் இல்லைன்னு சொல்லி சொன்னா காலம் முழுக்க ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இழப்பையும் துன்பத்தையும் மார்க்க ரீதியான சக்க சங்கடங்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் சந்திக்கிற ஒரு சூழல் வந்துடும் சில நேரங்கள்ல அதுவே நம்முடைய மறுமை வாழ்க்கையை கூட பாழாக்கிற ஒரு நிலையை நோக்கி நம்மை நகர்த்திடும் ஆகையினால தவஹீது சிந்தனை தவஹீது சிந்தனை தான் தவஹீதுன்னு நம்ம சொல்கிறது நீங்க தவு அமைப்பு ஜமாத்து இயக்கம் அதுக்குள்ள நீங்க சுருக்க கூடாது தவீது மாப்பிள்ளை வேணும் அப்படின்னா தௌது மாத்துல இருக்கிற மாப்பிள்ள தவஹீத் அமைப்புகளில் உள்ள மாப்பிள்ளை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்காதீங்க எல்லா இடங்களையும் தவிதை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் செய்கிறாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கேரக்டரை அவங்களுடைய கொள்கையை அவங்களுடைய குண நலன்களை அவங்களுடைய மார்க்கப்பட்டு நீங்க அளவிடணுமே தவிர சார்ந்து இருக்கிற அமைப்பு மட்டுமே வச்சு நீங்க முடிவெடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பல நேரங்களில் தவறளித்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால உங்களுடைய த உங்களுடைய சகோதரி தவிது சிந்தனை உள்ள மாப்பிள்ளை வேணும்னு அதுல உறுதியான கரெக்டா இருக்கட்டும் அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அது மாதிரியான ஒரு நல்ல மனமாக அமைகிற வரைக்கும் பொறுமையோடு இருந்து அவங்களுடைய திருமணத்தை செஞ்சு வைங்க அதான் சிறந்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் அடுத்து அப்துல் காதர் அப்படிங்கிறவங்க கடைநல்லூர்ல இருந்து கேட்கறாங்க அலாமலைக்கும் தாய் தந்தை அடக்கம் செய்த கபரு நின்று தினமும் சென்று அவர்களுக்காக நான் எல்லா இடத்தில் துவா செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செய்யலாம் ஒன்றும் தவறு இல்லை டெய்லி போறதுக்கு ஆதாரம் அப்படி ஆதாரம் தேட தேவையில்லை கபிர்தான்ல போய் நின்று கபிராளிகளுக்காண்டி துவா செய்யலாமா துவா செஞ்சிருக்கிறாங்க நபிசலாளி செஞ்சு காட்டியிருக்கிறாங்க திடீர்னு நல்ல நேரத்துல எல்லாம் போய் அந்த மாதிரி ரவுதால கபிரிஸ்தானில் போய் நின்று கொண்டு அவங்களுக்கு வேண்டி பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க என்றெல்லாம் அதிகம் எல்லாம் அதனால் அதனால போய் அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டவங்களுக்காக வேண்டி பொதுவாக கேட்கலாம் என்று சொல்கிற பொழுது நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்காக வேண்டி தினந்தோறும் நம்ம போய் போயிட்டு தொழுதுட்டு வர்ற நேரத்துல எல்லாம் அங்கே போய் சந்திச்சு ஒரு சலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டி ஒரு துவா செஞ்சுட்டு வர்றது மார்க் அடிப்படையில் நல்ல காரியங்களில் ஒன்றுதான் இன்னும் சொல்ல போனால் ஜியாரத்துக்கு போங்க வேற சொல்லப்பட்டிருக்கல இந்த மாதிரி ஜியாரத்துக்கு போங்க என்று வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக வேற இருக்குல்ல சுண்ணத்தாக வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை டெய்லி செஞ்சால் என்ன தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை அடுத்து தஞ்சாவூர்லேருந்து சாகுல் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க எனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் கேஎஃப்சி மற்றும் மாற்றுமத ஹோட்டல்களில் சிக்கன் மட்டன் சாப்பிடுகிறார்கள் முஸ்லீம் கடையில் மட்டும் இறைச்சி சாப்பிடுங்கள் என்று சொன்னால் மற்ற ஹோட்டல்களிலும் ஹலால் சிம்பல் உள்ளது அதனால் சாப்பிடுகிறோம் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது உள்ள நடைமுறையில் அனைத்து ஹோட்டல்களிலும் ஹலால் ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறார்கள் அங்கே சாப்பிடுவது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆடு மாடு இந்த இறைச்சி சாப்பிடுவதை பொறுத்த வரைக்கும் ஹலாலான முறையில் பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்ட தான் நம்ம சாப்பிடணுங்கிறது நம்ம மீது விதிக்கப்பட்ட கடமை இதுல முஸ்லீம்களுடைய கடையாக இருந்தால் சந்தேகத்துக்கு வேலையே இல்லை முஸ்லீம்கள் தான் அறுத்திருப்பாங்க தாராளமா நம்ம சாப்பிட்றலாம் ஒருவேளை அதில் அங்கே பிழை நடந்திருந்தால் கூட நம்ம நம்மளை அது பாதிக்காதுன்னு வைங்க ஏன்னா நம்ம கரெக்டான நல்லெண்ணத்தோட கரெக்டான நம்பிக்கையோடு கரெக்டான ஆள் மேலே நம்பிக்கை வச்சு தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் தப்பு இல்லை மற்றவங்களுடைய கடைக்கு போகும்போது அதில் ஒரு நெருடல் வருது இது வந்து ஹலால் சிம்பல் போட்டிருக்கிறாங்க அதனால் நாங்கள் சாப்பிட்றோம்னு சில பேர் சாப்பிட்றாங்க இது ஏற்றுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நம்ம ஹலால் சிம்பல் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு சந்தேகத்துக்குரிய இது இருக்கத்தான் செய்கிறது எல்லா இடங்களிலும் அது சந்தேகத்துக்குரிய இல்லை அப்படி எங்கேனும் சந்தேகத்துக்குரியதாக இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கோங்க அவங்களிடத்துல கேட்டு உறுதி செஞ்சுக்கோங்க எப்படி இருக்கிறீங்க யார்ட்ட கறி வாங்குறீங்க என்று கேட்டுட்டு சாப்பிடுங்க அதையும் தாண்டி உங்களுக்கு நெருடலாக இருந்துச்சு அப்படின்னா தவிர்த்துக்குங்க ஏன்னா அல்ல சுமமாக ஃபீஸ் சதுரிக்க பாவம் என்பது உன் உள்ளத்தை உறுத்துறதும் பாவம்ட்டாங்க அப்படின்ற சொல்ல ஒரு அளவுகள் சொல்லியிருக்கிறதுனால இவங்க எப்படி எடுத்துருப்பாங்கன்னு தெரியலையேன்னு ஒரு கேள்வி சிம்பிள் இருக்குது ஆனாலும் உங்களுக்கு தோணுது ஒரு கேள்வி வருது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க தெளிவு கிடைக்கலையா அதுலேருந்து விளக்குங்க தாகமா யுரிய பூக்க இல்லை மாலா யுரிய பூக்க சந்தேகமானதுலேருந்து சந்தேகம் என்பால் போயிருங்கிறாங்கல்ல சந்தேகம் இல்லாத என்னது வேற என்ன ஏதாவது இருந்தால் கொடுங்க மீன் கொடுங்க அல்லது சாம்பார் கொடுங்க பொரியல் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேற ஒன்றுக்கு மாறிக்கிட்டிங்கன்னா சந்தேகம் இல்லாமல் போயிடும் முடிஞ்ச வரைக்கும் சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கோங்க அது மாதிரி கிளியர் பண்ணி கொண்டு சாப்பிடுவது நல்லது அல்லது பரவலாக அறியப்பட்ட ஒன்றாக இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது இவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க போட்டு கரெக்டு தாங்க அப்படின்னு நம்பப்படுகிற வகையில ஒரு சூழல் இருக்கும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் சந்தேக கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவையும் அவசியம் நமக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதுதான் ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரே ஒரு ஒரு ஒற்றை தீர்வாக இதை சொல்ல முடியாது ஏன்னா இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குதுன்னு சொல்லி சொல்லும் பொழுது இயன்ற சந்தேகம் வந்தால் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிங்க சந்தேகத்திற்கான முகாந்திரமே இல்லைன்ற அளவுக்கு மக்களிடத்துல பரிச்சயமானதாக அவங்க இப்படி தான் அலாலான முறையில் தான் கொடுப்பாங்க என்கிறது அறியப்பட்டதாக இருந்தால் தாராளமா சாப்பிடுவாங்க அது ஒன்றும் நம்மள பாதிக்காது அடுத்து அப்துல் சமத் அப்படிங்கிறவங்க மதுரையில இருந்து ஐடி போன்ற துறைகளில் பணிபுரியும் நபர்கள் ஷூ காலுரை அணிவதால் உழுவு செய்வதில் சிரமம் ஏற்படுகிறது அதற்கு தீர்வு என்ன மசேஜ் செய்யலாமா இது தெரியாமல் பலர் தொழுகையை விடுகிறார்கள் இதனை விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஷூ போட்டிருக்கும் போது சாக்ஸ் எல்லாம் போட்டு ஷூலாம் போடுறோம்ல அவங்க வந்து ஒழு செய்யறதுல ஒரு விதிவிலக்கு இருக்கிறது அவங்க எல்லா நேரத்திலையும் சிவ கலட்டி சாக்ஸ கலட்டையும் ஒலி செய்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் அந்த சிரமத்தை போக்குறதுக்காக வேண்டி மார்க்கத்துல ஒரு சிரமத்திற்கான பரிகாரம் சலுகை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு என்ன சலுகை அப்படின்னு சொல்லி கேட்டா ஒருத்தர் உழுவு செய்த உழுவோடு இருக்கிற நிலையில சுத்தமாக உழுவோடு இருக்கிற தருணத்துல சாக்ஸை போடுறார் சாக்ஸை இப்போ காலையில ஒரு பத்து மணிக்கு குளிச்சுட்டு உலு செஞ்சுட்டு குளிச்சுட்டு வைங்களேன் அப்படி ஒலு செஞ்ச நேரத்தில் வந்தவர் வந்து ட்ரெஸ் பண்றாரு அதோட சேர்ந்து ஷூ சாக்ஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு போயிட்டார் லுகருடைய நேரம் வந்துருச்சு லுகர் தொலை போகணும் இப்ப சூவையும் சாக்ஸையும் அவர் கலட்டுன்னு ஒலு செய்ய போறாரு ஒலு இடையில ஒழு முறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒழு முறிஞ்சிருச்சு இப்போ ஒழு செய்ய போகிறார் ஒலு செய்ய போறாருன்னா ஒலு செய்வதற்கு நேரத்தில் காலை கலல் கலட்டி ஷூவை கலட்டி அவர் காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை ஈரக்கைகளால் அந்த காலின் மேல்புறத்தை ஒரு தடவு தடவிட்டார்னா போதுமா மசேஜ் செஞ்சா போதுமானது இப்படி சொல்ல நமக்கு அனுமதி சலுகை கொடுத்துருக்காங்க எப்படி இந்த சலுகையை எது வரைக்கும் பயன்படுத்தலாம் இன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு ஷூவை போட்டாரு சாக்ஸை போட்டாரு அடுத்த நாள் காலையில் பத்து மணி வரைக்கும் அவர் தொழக்கூடிய ஒது அவருக்கு தேவைப்படுகிற நேரத்தில் எல்லாத்துலேயுமே காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை லோகருக்கு அசருக்கு மகரிப்புக்கு ஷாவுக்கு அடுத்த நாள் சுபு வரைக்கும் கூட அவர் கழட்ட வேண்டியது இல்லை ஒரு நாளைக்கு உள்ளூர் இருந்தால் அதுவே வெளியூர்ல பயணத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவருக்கு மூணு நாளைக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிற சலுகை இருக்கிறது இன்னைக்கு போட்ட ஷூ அவர் கலட்டவே இல்லை மூணு நாள் கலட்டாட்டியும் பிரச்சனை இல்லை மூணு நாள் அதை போட்ட நிலையிலேயே அவர் வந்து அதை மசாஜ் செஞ்சுக்கலாம் ஆனால் அது குளிப்பு கடமைக்கு அது பொருந்தால் குளிப்பு கடமையானவர்கள் முழுசாக குளிச்சதாகணும் அதுக்கு வந்து நான் மசாஜ் செஞ்சுக்கிறேன்னு அதில் விதி விலக்கு வழங்க முடியாது ஒது செய்கிற தருணத்தில் ஒதுவருக்கான தேவை இருக்கிற நேரங்களில் இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாம் இது அதிசயில் தெளிவாக இருக்கிற காரணத்தினால இதை அறியாமல் சிரமத்துக்கு ஆளாகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் போடும்போது ஒரே ஒரு கண்டிஷன் கால் சுத்தமாக இருக்கணும் செஞ்சவராகவும் இருக்கணும் அந்த நிலையில் அவங்க போட்டாங்கன்னா மசகு செய்து கொள்வதே போதுமானது கொண்டு காலை கழுவ வேண்டும் என்கிற கட்டாயம் ஒரு நாளைக்கு இல்லை அடுத்து மலேசியாவிலிருந்து அன்வர்தீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க உங்களுடைய பயான்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறேன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தவிர சகோதரர்களுக்கு ஏதேனும் நிகழ்ச்சி நீங்கள் ஏற்பாடு செய்யலாமே உங்களுடைய சொற்பொழிவு மார்க்கு பிரச்சாரம் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் மலேசியா கத்தர் துபாய் போன்ற நாடுகளிலும் வாழும் மக்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இயக்கம் சாராத தவதி சிந்தனையுடைய சகோதரர்கள் இங்கிருக்கிறார்கள் அவர்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள் இதற்கு முயற்சி எடுங்கள் அல்லாஹ் அருள் புரிவானாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஊடாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு முகாந்திரம்லாம் இருக்குது அது நடந்து கொண்டும் இருக்குது நம்மளும் பல தடவை அழைக்கப்பட்டு போய் வந்து நம்மளுடைய மக்களுடைய தொடர்பெல்லாம் நமக்கு இருக்குது மலேசியா சிங்கப்பூர் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்துட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ற பேச்சுவார்த்தைகள் சமீப காலமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது சம்பந்தமாக நாமும் ஒரு முயற்சி எடுக்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம் இன்ஷால்லாம் இருக்கிற மக்கள் வேறு சிலர் அந்த சிந்தனையுடைய மக்கள் யார் இருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் இருக்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாம் ஒரு அனைவரையும் சந்திக்கவும் அல்லது மற்றவங்களோட கலந்து பேசி அங்கே வந்து இது மாதிரி மார்க்க ரீதியான விஷயங்களை முன்னெடுத்துச் செல்வதற்கு வேறு ஏதேனும் வாய்ப்புகள் இருந்தால் அதை பற்றி சிந்திப்பதற்கு முயற்சி எடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லாஹ் முயற்சி செய்கிறோம் அடுத்து என்னுடைய பேர் ஷேக் அப்துல்லா பரமக்குடி பரமக்குடியிலேருந்து ஷேக் அப்துல்லாங்கிறது கேட்குறாங்க என்னுடைய கேள்வி என்னவென்றால் அல்லாவை எப்படி நன்றி கூற வேண்டும் மனிதர்களிடத்தில் சொல்லுவதை போன்று கூற வேண்டுமா இல்லை அவனை நன்றி கூறி போல்வதற்கு துவா எதுவும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் அப்படின்னா வெறுமனை மனிதர்களுக்கு சொல்ற மாதிரி நன்றி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள்ல சொல்லி மனிதர்களுக்கே இந்த நன்றிங்கிற சொற்களால் பெரிய பலன் இல்லை ஒரு மனதிருப்தி ஒரு சந்தோஷம் என்பதை தாண்டி அவர் செய்த உதவிக்கு ஒரு பெரிய பிரதி உபகாரமாக அதை நினைச்சிட முடியாது அதனால தான் ரசா அலிஸ்வம் கூட இந்த உதவிகளுக்கு மனித உதவிகளுக்கு சொல்லும் பொழுது கூட அதுக்கு ஜசாக்கல்லாவுக்கு கைரானு குறைஞ்சபட்சம் சொல்லுங்க வேற என்ன செய்யுங்க அவர் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி பிரதி உபகாரம் செய்யுங்க அதுதான் அதுக்கான நன்றி நன்றினா என்னன்னு கேட்டால் அவர் ஒரு உதவி செஞ்சிருக்கிறார் உதாரணமா அது அதை அதை ஒரு ரூபாயில மதிப்பிடுறீன்னு வச்சுக்கோமே ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு உதவி உங்களுக்கு செஞ்சாருன்னா நீங்களும் அதற்கு இணையாக அந்த ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பிரதிபகாரத்தை செய்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ஆயிரம் ரூபாய்க்கு போதுமான அளவுக்கு உங்கள் மனம் அமைதி கொள்கிற அளவிற்கு அவருக்காக அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க அல்லது குறைந்தபட்சம் அவருடைய நன்றியை வெளிப்படுத்துகிற வகையில ஜசாக்கல்லா அல்லா உனக்கு நற்கூலி வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனை செய்த அந்த நன்றியை வெளிப்படுத்த முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லா சொல்றாங்க இது மனிதர்களுக்குரியது ஆனாலும் கூட நம்ம பரவாயில்ல என்ன பண்றோம்னா இந்த மாதிரி அல்லா இடத்துல ஒரு நற்கூலியை கேட்டு துவா செய்ய கூட இல்லாம நன்றி அப்படின்னு ஒரு ஒத்தை சொல்லில் கடந்து போகிற மக்களைத்தான் நம்ம பெரும்பாலும் பார்க்க முடிகிறது அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எதை எதை கொடுத்தானோ அதை அதை அவன் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று விதித்தானோ அப்படி நன்றி செலுத்தணும் நன்றி பார்வை கொடுத்தானா பார்வைகளால் நன்றி உடல் உழைப்பை ஆரோக்கியத்தை கொடுத்தானோ ஆரோக்கியத்தின் மூலமாக நன்றி அப்படின்னா இது எல்லாவற்றையும் அல்லா விரும்பிய வகையில் செலவழிச்சா அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதா அர்த்தம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறது வெறுமனே நன்றி இறைவா என்று சொல்லுகிற சொற்களால் உண்டான நன்றி அல்ல அது அல்லாவுக்கு பிடிக்கும் தான் என்ன மாதிரி அல்லாவை துதிப்பதன் வழியாக வழிபாடு செய்வதன் வழியாக இறைவனுக்கு பணிவை வெளிப்படுத்துவதன் வழியாக இறைக்கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதன் வழி இதுதான் அல்லாவுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தான் அல்லா இப்படி இப்படியெல்லாம் செலவு பண்ணுன்னு ஆயிரம் வழிகளை சொல்லித்தோம்னா ஏழைகளுக்கு கொடு பள்ளியாசலுக்கு கொடு நல்ல காரியத்துக்கு கொடு அதுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அல்லாவுக்கு நன்றி செல்வது தான் அர்த்தம் அப்போ நன்றி செலுத்தினா அல்ல எனக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பான் லைன் சக்கரத்தும் இல்லை அசீத் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகமாக தருவேன் நல்லா சொன்னான்ல இது மாதிரி செல்வத்தை கொடுத்தவனு செல்வத்தில் நன்றி செலுத்து இன்னும் தருவான் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை அல்லா விரும்பின அடிப்படையில் அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்க அந்த ஆரோக்கியத்தின் வழியாக மற்றவர்களுக்கு உதவுங்க நல்ல காரியங்களில் உங்களுடைய உடல் வலுவை நீங்கள் செயல்படுத்துங்க இந்த ஒன்று ஒன்றைக்கும் ஒவ்வொரு வகையான நன்றிகளை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் வெறும் சொற்கள் என்பதை தாண்டி சொற்களிலும் இருக்கிறது அல்லாவுக்கு செய்யக்கூடிய சொ சொற்களில் உள்ள சுக்ரன் என்ன அல்லாவை புகழ்வது அல்லாவை துதிப்பது அல்லாவை பெருமைப்படுத்துவது சுபகான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் என்பது கூட அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற வகைகளில் தான் அடங்கும் அதனால் இறைவன் விதியாக்கிய வகையில் நம்முடைய பார்வையை சொல்லை செயலை அதாவது சிந்தனைகளை அனைத்தையும் அமைத்துக்கொள்வதுதான் அல்லாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றியாக இருக்கும் அடுத்து சர்தார் ஜஹாங்கீர் அப்படிங்கிறவங்க சவுதி அரேபியாவில இருந்து கேட்கிறாங்க குரான் தமிழில் அர்த்தம் தெரிந்து ஓதுவது நன்மையா அல்லது அரபியில் ஓதுவது நன்மையா விளக்கம் தரும் சொல்லி கேட்கிறாங்க ரெண்டுமே நன்மை தான் அரபியில் ஓதுறதை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய வார்த்தை அல்லாவிடமிருந்து வந்த அந்த சொல்ல அப்படியே நம்ம திரும்ப சொல்றோம் அதுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது அது அந்த மகத்துவத்தில் சொல்ல அப்படி சொல்றாங்க ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை எல்லாம் கொடுத்துருவான் பிஸ்மில்லா அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்களா குரான பாவுக்கு பத்து சீனுக்கு பத்து மீமுக்கு பத்து அழிவுக்கு பத்து லாமுக்கு பத்து லாமுக்கு பத்து ஹேக்கு பத்துன்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து 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 நன்மை எல்லாம் நமக்கு கொடுத்துருவான் குரான ஓதும் அதை அதே மொழியில அப்படியே நாம உச்சரிப்பதற்கு எல்லாம் நமக்கு வழங்குகிற பரிசு இதுல சொல்ல சொன்னாங்க இது ஒரு இது குரானை நேரடியாக மொழி தெரிஞ்சாலும் தெரியாமலும் அரபி அப்படியே சொல்வதற்குரிய நன்மை அது அல்லாம அர்த்தம் தெரிஞ்சாம படிச்சோம்னா அல்லாவுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற நன்மை ஏன்னா அல்ல என்ன சொல்லலாம் நீங்கள் சிந்திங்க புரிஞ்சுக்குங்க ஆராய்ச்சி பண்ணுங்க கவனிங்க அப்படிங்கிறான்ல நீங்கள் அர்த்தத்தை ட்ரை பண்ணுறீங்கன்னா அதையெல்லாம் செய்யுங்க அர்த்தம் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்குறீங்க அல்ல சொல்கிறது என்னங்கிறத படிக்கிறீங்க இதையெல்லாம் தான் எல்லாம் செய்ய சொன்னால் நான் சொல்றதை கேளுங்க எதை அதை பாருங்கள் அதை படிங்க அதை சிந்தனை பண்ணுங்க அதுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க மொழி இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்குரிய நன்மைகளை எல்லாம் நமக்கு தருவான் அது அடுத்த கட்டமாக செயல் வடிவம் பெறுகிற பொழுது செயலுக்குரிய நன்மைகளாக அடுத்த நமக்கு அதுக்குரிய நன்மைகளை தரும் ஆகையினால அரபியில் படிப்பதும் நன்மை தமிழில் படி மொழிபெயர்த்து படிப்பதும் நன்மை ரெண்டுமே நன்மைதான் இதையும் அதை இதை விட அது சிறந்தது உயர்ந்து அப்படி நீங்க பிரிச்சு பார்க்காம ரெண்டும் தேவையானது ரெண்டையும் செய்யணும்னு நீங்கள் நீங்க ரெண்டையும் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் கேட்குறாரு பேர் தெரியல அஸ்லாமலை நான் இஸ்லாத்தை ஏற்றவன் என் தந்தை வட்டி போன்ற அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறார் நான் அவர்களின் வீட்டில் உணவு உண்ணலாமா எனக்கு திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த பணத்தில் நான் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் மார்க்கத்தில் அது ஒன்றும் குற்றம் இல்லை உங்களுடைய தந்தை வந்து வட்டி வாங்குகிறார் வட்டியில் சம்பாதிக்கிறார் என்பதற்காக நீங்கள் குற்றவாளி ஆக மாட்டீர்கள் இது நம்மளாம் சொல்ற செய்தி இல்லை அல்லாஹ் குரான் சொல்றாங்களா தஜிரு வாசிரத்தும் ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் வட்டி வாங்கினது வட்டி விடுத்தது உங்க தகப்பனார் தானே தவிர நீங்க வட்டி வாங்கலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் அவர்கிட்ட போய் பைசா வாங்குகிறேன் அவர் வாங்க ஆகின சாப்பாடை சாப்பிட்டோம்னா அந்த வட்டியை சாப்பிட்டு தான் அர்த்தம் ஆயிரும் இல்லை நீங்கள் அவரு அவரிடத்தில் மகனாக சாப்பிடுகிறீர்கள் அன்பளிப்பாக வேறு கோணத்தில் சாப்பிட்றீங்களே தவிர வட்டி பேசில் உங்களுக்கு அவருக்கு இடையில எந்த தொடர்பும் இல்லை அவருக்கு வந்த வ வழி வேண்டுமானால் வட்டியாக இருக்கலாம் அவரிடமிருந்து உங்களுக்கு வந்தது நீங்கள் யாரிடமிருந்து பெறுகிறீர்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள டீலிங் என்ன அவர் உங்கள்கிட்ட நீங்கள் அவங்க பணம் கொடுத்து அது அவருக்கு வட்டியை அப்படியா அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து அதுல ஒரு வட்டி பணம் அப்படி அது இது வேற ஒரு வகையில ஒரு உறவு முறையில் பெறக்கூடிய பணம் தானே அப்ப இத போய் நீங்க வட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒருத்தருக்கு வட்டியா இருக்கிறது அவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு மாறும்போது கூலியாக மாறலாம் அன்பளிப்பாக மாறலாம் தர்மமாக மாறலாம் வேறு ஏதேனும் ஒன்றாக மாறலாம் வாங்குறவருக்கும் கொடுக்கிறவருக்கும் உள்ள நிலை என்ன அப்ப நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து பெறுகிறீர்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அந்த சாப்பாடு வட்டி என்ற அடிப்படையில் வரவே வராது அது மாதிரி வேதக்காரர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால் அப்படின்னு நல்லா சொல்றான் குரானில் இருக்கிறது வேதக்காரர்களுடைய அவங்க அவர்கள் சவிக்கப்பட்டதுக்கான காரணத்தை சொல்லும் பொழுது அல்லாவால் தடுக்கப்பட்ட வட்டியை அவர்கள் வாங்கி சாப்பிட்டதும் தான் அப்படிங்கிறான் அப்ப வட்டியை தொழிலாக கொண்டிருக்கிற ஒரு சமூகம் அவங்க கொடுக்குற உணவு உங்களுக்கு ஹலால் நல்லா சொல்றான்னு என்ன அர்த்தம் அவங்க அவங்க பிசினஸ் வட்டி நீ இருந்து வட்டி வாங்கலை நீ இருந்து உணவை வாங்குற அன்பளிப்பை வாங்குற தர்மத்தை வாங்குற கூலியை வாங்குற வேற ஏதோ ஒன்று வாங்குறியே தவிர உனக்கும் அவங்களுக்கும் இடையில வட்டி டீலிங் இல்லை ஆனா அவங்களுக்கு அந்த பணம் எப்படி கிடைச்சிச்சு வட்டி தான் ஹராமான வழியில தான் அவங்க ஹராமில் சம்பாதிச்சதுனால நீங்கள் அந்த ஹராமிலே பங்கெடுத்ததாக ஆகிவிடாது அதனால அதுல நீங்க வந்து சங்கடப்பட வேண்டிய தேவையில்லை அந்த பணத்தை கொண்டு உங்களுக்கு வேறு ஏதேனும் திருமண செலவு ஓலு தொழில் கோவேறு எந்த வகைக்கு செலவு செஞ்சாலும் உங்கள் உங்கள் மீது அந்த குற்றம் எழுதப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இம்ரான் நசீர் அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து கேட்குறாங்க எனக்கு அல்லாவை பற்றி தவறான எண்ணங்கள் வருகிறது அதற்கு என்ன செய்வது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதே மாதிரி ரவிசிலாளிசன் அவங்களிடத்துல வந்து சொன்னாங்க எங்களுக்கு சில சிந்தனைகள் வருகிறது அல்லமும் ஏற்ற ஆழமும் அது ரொம்ப அது நினைச்சாலே ரொம்ப பயங்கரமா ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அல்லாவை பத்தியான கற்பனைகளை எங்களுக்கு வருது என்ன செய்யறது அப்படின்னு அப்புறம் சொல்ல கேட்குறேன் நெசமாவே எப்படி வருதா ஆமாக்கு சரியாக ஈமான் அது தெளிவான ஈமான் நாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க அதை சொல்ல தயங்குறீங்க பாத்தீங்களா உள்ளத்துக்குள்ள வருது இப்படி நினைக்கிறோமே சொன்னால் பாவமா போயிருமோ வெளியே சொன்னா குற்றமா போயிருமோ வார்த்தைகளை வரக்கூடாதுன்னு அதை கண்ட்ரோல் பண்றீங்களே அப்ப அல்லா விஷயத்துல தவறுத்துவிட கூடாது என்று எண்ணுகிற எண்ணமே ஒரு நல்ல ஈமானுடைய வெளிப்பாடு அப்ப அந்த மாதிரியான தப்பான எண்ணங்கள் வந்துச்சு நான் என்ன பண்றது அவுதில சேத்தான் சொல்லுங்கள் சொல்லுங்க ஆமன் துபில்லா சொல்லுங்க சொல்லுங்க இதுதான் நபிகளா நமக்கு காட்டி தந்திருக்க வழிமுறை கெட்ட எண்ணம் வருது இல்ல ஔவுலேம் சேத்தானு ரஜய் அல்லாவிடம் சேத்தானிடம் இருந்து பாதுகாப்பு கேளுங்க ஆமன் துபில்லா நான் அல்லாவை நம்பிட்டேன் அல்லாவை எப்படி நம்பணுமோ அப்படி நம்பிட்டேன் சேத்தான் என்ன குழப்பனாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லுங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாவத்தவர் யாரும் இல்ல தெளிவா உறுதியாக சொல்லுங்க இது மாதிரி சொற்களின் வழியாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தவறான சிந்தனைகளில் இருந்து உங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நேரம் நிறைவடைந்துவிட்ட காரணத்தினால் நிகழ்ச்சியைத்தோடு நிறைவு செய்யலாம் அமித்ஷாவா இன்னும் நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது வரக்கூடிய வாரங்களில் அதற்குரிய பதில்களை நாம் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து